نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. தனிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொன்றால் சங்கையான ரமதான் நிறைவு பெற்று நாம் தொடர்ந்து செய்து வருகிற பெண்களுக்கான இந்த சீர்திருத்த பயான் ரமதானுக்கு பிறகு முதல் பயானாக இது அமைந்திருக்கிறது. ரமதானுடைய மாதம் நிறைவு பெற்று ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாகிறது. இந்த நேரத்திலே ரமதானுடைய அந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வேண்டியத்திற்குரிய தாய்மார்களே, பொதுவாக ரமதான் மாதத்திலே நாம் நோற்கிற நோன்பாக இருக்கட்டும், அல்லது காலமெல்லாம் நாம் தொழுகிற தொழுகையாக இருக்கட்டும், அல்லது என எந்த வணக்கமாக இருக்கட்டும், எல்லா வணக்கங்களும் நமக்குள் ஏற்படுத்த வேண்டிய அடிப்படையான மாற்றம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருக்கிறேன், இந்த எண்ணம் வந்துவிட்டால் இதற்கு பெயர் தான் தக்வா. அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம், இந்த எண்ணம் தான் சஹாபாக்களிடத்திலே உருவாக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகையதோர் எண்ணத்தை உருவாக்குவதற்குத்தான் அரும்பாடுபட்டார்கள். அப்போ என்னுடையும் அவர்கள் அல்லாஹை பார்க்கிறோம் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சாதாரண விஷயங்களில் கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான், இந்த உணர்வுக்கு பேர் தான் தக்வா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி தனக்கு இதை சொல்லிக் கொள்வார்கள், உமரே, நாளை மறுமையிலே அல்லாஹுடத்திலே நீ என்ன சொல்ல போகிறாய், அல்லாஹுக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறாய். இந்த வார்த்தையை செய்தனா உமர் அவர்கள் தனக்குத்தானே திரும்ப திரும்ப கேட்டுக் கொள்வார்கள் என்று வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உணவு சாப்பிடுவதற்கு தயாராகிறார்கள், சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமருடைய மகன் ஹஃப் என்பவர் ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திக்க வருகிறார். வந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முன்னால் கனத்த ரொட்டி இருக்கிறது, ஒரு காய்ந்த கனமான ரொட்டி உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க, மகனை வா சாப்பிடலாம், என்னோட உட்கார்ந்து சாப்பிடன்னு சொல்றாங்க. அப்ப ஹஸ்த் அவர்கள் பார்க்கிறாங்க, தன்னுடைய தந்தைக்கு முன்னால் இருப்பது ஒரு சுவையான உணவு அல்ல, ஒரு கனத்த உணவு, கனத்த ரொட்டி முன்னால் இருப்பதை பார்க்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு அதை சாப்பிட பிரியம் இல்லை, தங்கி தங்கி நிற்கிறாங்க. பிறகு தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுங்கள், நான் என்னுடைய வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. உமர் கேட்டாங்க, ஏன் நீங்க இதை சாப்பிட தயங்குறீங்க? அப்ப அந்த ஹஸ்த் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால் இருக்கிற உணவு ரொம்ப கனமான ரொட்டி, என்னால் அதை சாப்பிட முடியாது. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் சுவையான உணவுகளை தவிர்க்கிறேன் என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு கூட பதிலளிக்க வேண்டியது இருக்கிறது, இந்த எண்ணத்தில் தான் நான் இந்த சுவையான உணவுகளை தவிர்க்கிறேன்னு சொன்னான். அப்ப இந்த உணர்வுக்கு பேர் தான் தக்குவா. எந்நேரமும் நாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம் என்கிற உணர்வுக்கு பேர் தான் தக்குவா. பொதுவாக மனிதனுடைய சுபாவத்தை நாம் பார்த்தோமேயானால், மனிதனுடைய இயல்பு என்ன, அவன் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்கிறானோ அதெல்லாம் 4 பேருக்கு தெரியணும்னு நினைப்பான். 4 பேர் அதை வந்து எனக்கு தெரியணும், அதை பாராட்டணும் என்று விரும்புவான். இதான் மனிதனுடைய இயல்பு. அவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா மக்களுடைய பார்வையில் வர வேண்டும், மக்களுடைய கவனத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவான். ஆனா அவன் செய்யக்கூடிய தவறுகள், மனிதன் என்னென்ன தவறுகள் செய்கிறானோ அது விஷயத்துல மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, அது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் செஞ்சிருக்கிற இந்த தவறு யாரும் பார்த்துடக்கூடாது, இதுதான் மனிதனுடைய இயல்பு. எனவேதான் வந்து சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கறதுக்கு சொல்லுவாங்க,
ஒரு பெரிய நகரத்துல, ஒரு சென்னை மாதிரி ஒரு பெரிய தலைநகரத்துல ஒரு 2 நிமிஷம் கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னா பல கோடி ரூபாய் திருட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற அத்தனை பேருமே ஏன் வந்து திருடாம இருக்கிறான்னு சொன்னா வெளிச்சத்துல திருடுனா 4 பேருக்கு தெரிஞ்சு போயிடும், 4 பேர் என்ன பாத்துருவாங்க. இந்த எண்ணத்துலதான் திருடாம இருக்கிறானே தவிர, என்ன நல்ல விஷயத்தை பார்க்க விரும்புற மனிதன் தன்னுடைய கெட்ட விஷயத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், மனிதன் தவறு செய்யாமல் இருப்பதற்காக அவனுடைய செயல்கள் கண்காணிக்கப்படுது. இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்கள்ல மனிதன் வாகனங்கள் ஓட்டுபவர் கூட கண்காணிக்கப்படுறார், அதுங்க அவருடைய வாகனம் ஓட்டுதல் கண்காணிக்கப்படுது. இந்த கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் வந்து தவறு செய்யாம இருக்கிறான். டிராபிக்ல பார்க்கலாம், டிராபிக் போலீஸ் நின்னா மனுஷன் அதை பேணி நடக்கிறான், இல்லைன்னு சொன்னா மீறிதான் நடக்கிறான். இன்னைக்கு நாம கடைகள் வியாபார நிறுவனங்கள் எல்லா இடத்திலயுமே எனக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. என்ன இவர் முதலாளி உட்கார்ந்து பாக்கிறார், தொழிலாளி என்ன செய்யறான், இவன் ஒழுங்கா வேலை செய்யறானா இல்லையா, பேசி அரட்டை அடிக்கிறானா அல்லது ஒழுங்கா வரக்கூடியவர்களை கவனிக்கிறானா, நேர்மையா இருக்கிறானா திருடுறானா, இதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு கேமரா. அப்ப மனுஷன் தவறு செய்ய வாய்ப்பு இல்லை, ஏன்னா தான் கண்காணிக்கப்படுவதாக எப்பொழுதெல்லாம் மனிதன் நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் பயப்படுகிறான். ஆனால் சஹாபா பெருமக்கள் முன்வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை கண்காணிப்பதற்கென்று எந்த கேமராவும் தேவைப்படல, அவர்களை கண்காணிப்பதற்கென்று எந்த காவல்துறையும் தேவைப்படல. என்ன அவர்களை பொறுத்தவரை எந்நேரமும் அல்லாவுடைய கண்காணிப்பில் நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். இந்த உணர்வுல ஆரம்ப கால முஸ்லிம்கள் உருவாக்கப்பட்டான். எனவே அவர்கள் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்கிற எண்ணம் இருந்த காரணத்தினாலே சராசரி மனிதனிலிருந்து உயர்ந்த மனிதன் வரைக்கும் யாரும் தவறு செய்ய மாட்டாங்க, காரணம் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். வரலாற்றுல எத்தனையோ சம்பவங்கள் வருது, அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற உணர்வு இருந்தா அங்கே தவறு நடப்பதில்லை என்பதற்கு எத்தனையோ சம்பவங்கள், பல விஷயங்களை நாம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பாலைவன பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு பசி தாகம் ஏற்படுது. அப்ப என்ன செய்யலாம் யோசிக்கிற போது அவ்வழியாக ஒரு ஆட்டடையும் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறான். அப்ப அந்த ஆட்டடையினை கூப்பிட்டு ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உன்னுடைய ஆட்டிலிருந்து எனக்கு பால் கறந்து கொடு, அதற்கான பணத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஆட்டடையின் சொன்னா, என்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லை, என்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களுக்கு பால் கறந்து கொடுக்க முடியாது. இப்னு உமர் சொல்றாங்க, சரி ஒரு ஆட்டை எனக்கு விட்டு விடு, ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துடு, நான் அதுக்குரிய காசு தர்றேன். அதற்கும் அந்த பையன் சொல்றான், இல்ல இல்ல என்னுடைய எஜமானர் விற்க அனுமதி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு விற்க முடியும், இல்லைன்னா நான் உங்களுக்கு விற்க முடியாது. இவன் அவர் சொன்னாங்க, எஜமான் எஜமான் என்று சொல்லுகிறாயே, இவ்வளவு ஆட்டு மந்தைகள் இவ்வளவு ஆடுகள் இருக்கிறது, ஒரே ஒரு ஆட்டிலிருந்து நீ பால் கறப்பது உன்னுடைய எஜமானுக்கு தெரியவா போகிறது, ஒரு ஆட்டை எனக்கு நீ விற்பது உன்னுடைய எஜமானுக்கு தெரியவா போகிறது, எஜமான் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று இவன் அவர் சொன்னான். அந்த ஆட்டிடையன் சொன்னான், என்னுடைய எஜமானன் தெரியாவிட்டாலும் என்னுடைய எஜமானன் பார்க்காவிட்டாலும் என்னுடைய எஜமானருக்கெல்லாம் எஜமானராகிய அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா, என்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு நான் பாலை கறந்து கொடுத்தாலோ அல்லது இந்த ஆட்டை விட்டாலோ அல்லாஹ் பார்க்கிறான் அல்லவான்னு சொன்னான். ஹஜ்ரத் இப்னு உமர் வியந்து போனார்கள், ஒரு சாதாரண ஆட்டிடையன் கூட ஒரு பாலைவன பிரதேசத்தில் ஆடுகளை மேய்க்கிற போது அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், இந்த உணர்வு இருந்தால் மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப இந்த உணர்வு இருந்துச்சு அவங்க பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த உணர்வு ஆரம்ப கால மக்கள் எல்லோரிடத்திலும் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இரவு நேரத்திலே உமர் அவர்கள் மதீனாவுக்குள் உலா வருவார்கள். மதீனாவில் மக்கள் என்ன செய்யறாங்க, தன்னை பத்தி என்ன பேசிக் கொள்றாங்க, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் உலா வருவது அவர்களுடைய ஒரு பழக்கம். அப்படி ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் இரவு நேரத்திலே மக்களை கண்காணிப்பதற்காக வருகிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டுக்கு அருகிலே ஹஜ்ரத் உமர் போறான், போனா அங்கே 2 பெண்கள் பேசுகிற சத்தம் கேட்குது. குரலை வச்சு ஹஜ்ரத் உமர் விளங்கிக்கிட்டாங்க, பேசிக்கொண்டிருப்பது தாயும் மகளும், 2 பேரும் பேசுறாங்க. அந்த தாயும் மகளும் எது சம்பந்தமா பேசுறாங்கன்னா, அவங்க பால் இருக்கக்கூடியவர்கள், பால் இருக்கக்கூடியவங்க. தாய் மகள் இடத்துல சொல்றாங்க, மகளே கொஞ்சம் பால்ல தண்ணி அதிகமா கலந்துரு, பணப்பற்றாக்குறை வறுமையில் இருக்கிறோம், கொஞ்சம் தண்ணியை கலந்துருன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி மகள் சொன்னாங்க, இல்லை அமீருல் முஃமினீன் தடை போட்டு இருக்கிறார்கள், பால்ல தண்ணீர் கலக்க கூடாதுன்னு சொல்லி, நான் கலக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த தாய் சொன்னாங்க, அமீருல் முஃமினீனுக்கு என்ன தெரிய போகிறது,
ராத்திரியில நாம் பாலில தண்ணீர் கலக்கிறோமா இல்லையா என்பதை அமீர் மோமினின் பார்த்து கொண்டா இருக்கிறார், தண்ணீரை ஊட்டுன்னு சொன்னான். அப்ப அந்த மகள் சொன்னாங்க, அமீர் மோமினின் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா, நான் தண்ணீர் ஊற்ற மாட்டேன்னு சொன்னாங்க. உமர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், ஒரு சாதாரண பால் விற்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணிடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உணர்வு இருக்கிறது. இந்த உணர்வு எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் தவறுகள் நடக்கிற வாய்ப்பு இல்லை. இது சஹாபா பெருமக்களிடத்துல இந்த உணர்வு இருந்தது, நான் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், இதற்குனா இஹ்சான் என்று சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன பார்க்கிறான் நான் அவனை பார்க்கிறேன். இந்த உணர்வு அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருந்தது. ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, காலை நேரத்துல தொழுகைக்கு பிறகு தம்முடைய சகோதரர்களை விசாரிப்பாங்க, தோழர்களை எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிப்பாங்க, ஏதாவது கனவுகள் கண்டீர்கள் எல்லாம் எங்கெல்லாம் கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி ஒரு நாள் காலை பொழுதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி, பத்ர்ல ஷஹீதான ஒரு சஹாபி, ஹாரிசா என்று அவருடைய பெயர், அவரை பார்த்து பெருமானார் கேட்டாங்க, கைஃபா அஸ்பஹ்தயா ஹாரிசா, ஹாரிசாவே எப்படி காலையில எழுந்தீர்னு கேட்டாங்க. இப்ப நம்ம சாதாரணமா கேட்கிற கேள்வி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நபியும் கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லுவோம். சாதாரணமா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். அவர் ஹாரிசா என்ன சொன்னாரு, காலையில எப்படி எழுந்தீர்கள் என்று நபி கேட்டதற்கு அவர் சொன்னார், அஸ்பஹ்து மோமினன், நான் ஈமானோடு காலையில எழுந்திருத்தேன், காலையில எழுந்திருக்கிற போது நான் ஒரு மூமினாக எழுந்திருக்கிறேன், இறை விசுவாசியாக எழுந்திருக்கிறேன். ஒரு ஆச்சரியமான பதில் இது. பெருமானார் கூட ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறீரே மோமின் என்று, என்ன ஆதாரம் அதற்கு, இவ்வளவு அழுத்தமாக உறுதியா சொல்றீங்க நான் மோமினாக காலையில எழுந்தேன், என்ன ஆதாரம் அதற்குன்னு கேட்டான். அந்த ஹாரிசா சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற உணர்வு எனக்கு வருகிறது. நான் தொழுகிறேன் என்றால் எனக்கு முன்னால் அல்லாஹ் இருப்பதாக நான் உணர்கிறேன். சொர்க்கத்தை நான் காண்பது போல் இருக்கிறது, நரகத்தை நான் காண்பது போல் இருக்கிறது, இவைகள் எல்லாம் என்னை வழிநடத்துகிறதுன்னு சொன்னான். பெருமானார் சொன்னார்கள், இந்த நிலை இருக்குமானால் நீ உண்மை விசுவாசிதான், இதை மூத்து வரை நிரந்தரமாக கடைபிடித்துக் கொள் என்று சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உணர்வுக்கு பேருதான் தக்குவா. அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், இந்த உணர்வு இருந்துச்சுன்னா எந்த கண்காணிப்பு கேமராவும் தேவையில்லை. மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ எஜமானனாகி அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உணர்வுக்கு பேருதான் தக்குவா. எல்லா வணக்கங்களுடைய நோக்கமுமே இந்த தக்குவா வர்றதுக்கு பேர் தான். தக்குவாங்கிறது வெறும் தோற்றத்துக்கு பெயர் அல்ல, கொஞ்ச நேரம் தொழுவுறதுக்கு பெயர் அல்ல, தஸ்பீஹ் உருட்டுறதுக்கு பெயர் அல்ல. அல்லாஹ் பார்க்கிறான், இந்த உணர்வு வந்துருச்சுன்னா பாவம் நடக்காது. இந்த உணர்வு தான் சஹாபிகள்ட்ட ஆண்கள்டையும் இருந்தது, பெண்களிடமும் இருந்தது. அதனாலதான் சஹாபாக்கள் ஒரு தவறு செய்து விட்டால், அவங்களும் மனிதர்கள், சில தவறுகள் அவங்கள்ட்ட நிகழ்ந்தது, ஆனா அந்த தவறு நிகழ்ந்த பிறகு அல்லாஹ் பார்க்க பார்க்க நான் தவறு செய்து விட்டேனே என்று துடுத்துடுத்து போயிடுவாங்க. எப்படி ஒரு தவறை ஒரு தொழிலாளி செஞ்சுட்டான், முதலாளி பார்த்துட்டாரு, அப்ப அந்த தொழிலாளி நிலை எப்படி இருக்கும். இந்த நிலையை சஹாபாக்கள் அல்லாஹ்வோடு விளங்கினாங்க. ஒரு தவறை செஞ்ச பிறகு அல்லாஹ் என்ன பார்க்கிற நிலையில நான் செஞ்சிட்டேனே. எனவே அது மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட நபிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன சுத்தப்படுத்துங்க. ஒரு பெண்மணி ராமிதியா என்று சொல்லக்கூடிய அரபு குலங்களில், அரபு கோத்திரங்களில் உயர்ந்த கோத்திரம், அந்த ராமிதியாங்கிற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு நாள் பெருமானாருடைய அவைக்கு வர்றாங்க, பெருமானாருடைய சபைக்கு வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யார சூரல்லா தஹ்திரினி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் சொன்னாங்க. விசாரணை கேட்டாங்க, நின்ன ஓசாசிரும், என்ன சொல்லுகிறாய், நான் உன்னை எப்படி சுத்தப்படுத்துவது, எதிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தணும்னு கேட்டான். அந்த பெண்மணி சொன்னாங்க, மினஸ் ஜீனா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ செய்த தவற அல்லாஹ் மறைச்சிருக்கிறான், நீ எதற்காக அதை இங்கே வெளிப்படுத்துகிறாய், போன் அந்த பெண்ணை விரட்டுறான். இல்ல இல்ல, மறுமையில உங்களுடைய உம்மத்தை சார்ந்த ஒரு பெண், உங்களுடைய உம்மத்தை சார்ந்த நான், எல்லா சமுதாயங்களுக்கு முன்னாலும் இதோ இவள் பெருமானாருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண், விபச்சாரம் செய்து விட்டால் என்று உங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை, இங்கேயே என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னுடைய தவறை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் இங்க சுத்தமாகணும் அப்படின்னு சொல்றான். இத்தனைக்கும் ஒரு திருமணமான பெண் விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை, கல்லடி தண்டனை. இந்த தண்டனை தெரியும் அந்த பெண்மணிக்கும், தெரிஞ்சு சொன்னாங்க, எனக்கு வந்து தண்டனை கொடுங்க, நான் சுத்தமாகணும்னு சொன்னாங்க. இப்ப பெருமானார் அந்த பெண்மணியை பார்த்தாங்க, அந்த பெண்மணி கர்ப்பமாக இருப்பதாக உணர்ந்தான். இப்ப சொன்னாங்க, நீ கர்ப்பமாக இருக்கிறாய்,
இந்த நிலையில இந்த தண்டனை உனக்கு தர முடியாது, அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கல. நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னுடைய வயிற்றில் வளருகிற அந்த சிசுவை வந்து அழிக்க முடியாது, எனவே நீ குழந்தையை பெற்றுக்குவான்னு சொல்லி அனுப்பி வச்சான். யோசிச்சு பாருங்க, குழந்தை பெறுவதற்கு 6-7 மாத கால அவகாசம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கூட அந்த பெண்மணி மனம் மாறி இருக்கலாம், மனம் மாறி இருக்கலாம். குழந்தை பெற்றுட்டு மீண்டும் குழந்தையை கொண்டுட்டு அந்த பெண்மணி வர்றாங்க பெருமானார் இடத்துல. வந்து சொன்னாங்க, யார சொல்றதா, இப்ப என்ன சுத்தப்படுத்துங்க, நான் குழந்தை பெற்றுட்டு வர சொன்னீங்க, இதோ குழந்தையை பெற்றுட்டேன், இப்ப நான் சுத்தமாகணும். ஆச்சரியப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி சொன்னாங்க, இப்பதான் குழந்தை பெற்றிருக்கிற, இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது உன்னுடைய கடமையா இருக்குது, இந்த நிலையில உனக்கு மரணத்தை நினை கொடுக்க முடியாது, அதனால போய் 2 வருஷம் குழந்தைக்கு பால் ஊட்டு, பாலை கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியும் போறாங்க, அந்த குழந்தைக்கு 2 ஆண்டு காலங்கள் பால் ஊட்டுகிறார்கள். பால் ஊட்டி அந்த 2 வருஷத்துல கூட அந்த பெண்மணி மனம் மாறல. அப்ப நினைச்சிருந்தா கூட, அந்த பெண்மணி நினைச்சிருந்தா பின்வாங்கி இருக்கலாம், நான் விபச்சாரம்லாம் செய்யல அப்படின்னு பின்வாங்கி இருக்கலாம். 2 வருஷ காலம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாங்க. ஒரு பால் ஊட்டுகிற குழந்தையின் மீது அந்த தாய்க்கு என்ன பாசம் இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும், நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. 2 வருஷம் பாலை கொடுத்துட்டு அந்த குழந்தையினுடைய கையில ஒரு ரொட்டி துண்டு இருக்கிற நிலையில அந்த பெண்மணி பெருமானார்கிட்ட வர்றாங்க. குழந்தை கையில ரொட்டி துண்டு இருக்குது. அந்த பெண்மணி என்ன உணர்த்தினாங்க, இதை என்னுடைய குழந்தை பால் குடி மறந்து இப்ப திடப்பொருளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, ரொட்டியை கூட சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. யார சொல்றதா, இப்ப எனக்கு தண்டனை கொடுங்க, இப்ப எனக்கு சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆக கர்ப்பமா இருக்கிற போது வந்தார்கள், அப்ப நபி தள்ளி போட்டாங்க. குழந்தை பெத்த பிறகு வந்தாங்க, அப்ப நபி தள்ளி போட்டாங்க. இப்ப 2 வருஷம் பால் குடிச்சு முடிச்சு விட்டு வர்றாங்க, யார சொல்றதா, பால் ஊட்டி விட்டேன், இப்ப எனக்கு தண்டனை கொடுங்க. அப்ப அந்த பெண்ணுடைய தௌபா, அந்த பெண்ணுடைய பாவமன்னிப்பு எவ்வளவு சிறந்ததாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு அன்சாரிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. பிறகு அந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்தா என்ன தண்டனையோ அந்த கல்லடி தண்டனையை கொடுக்க சொன்னாங்க. அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. பெருமானார் சொன்னாங்க, இந்த பெண்மணியினுடைய தௌபா, இந்த பெண்மணியுடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எல்லா பாவிகளுக்கும் இதை பங்கிட்டு கொடுத்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பாவிகளுக்கும் இந்த பெண்ணுடைய தௌபா போதுமானது. உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளுக்கும் இந்த பெண்ணுடைய தௌபா கொடுத்தோம்னு சொன்னா அந்த தௌபா போதுமானதுன்னு சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு தவறுகளை, எவ்வளவு பாவங்களை இன்னைக்கு நாம அப்பட்டமாக செய்யறோம், எவ்வளவு விபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற எத்தனை தவறுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பல்வேறு வகைகள், விபச்சாரத்தின் வகைகள் நடந்து கொண்டிருக்குது. ஏன் அல்லாஹ் பார்க்கலாங்கிற உணர்வு இல்லை. அல்லாஹ் பார்க்கலாங்கிற உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா நம்மகிட்ட பரிதாபல கோளாறு வராது. அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்வு இருந்தா அன்னி ஆண்கள்கிட்ட நாம பேச மாட்டோம். அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்வு இருந்தா ஆண்கள் கூடுகின்ற இடங்களுக்கு நாம செல்ல மாட்டோம். அப்ப இந்த தக்வா இருக்குதே, இதான் நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த உணர்வு அல்லாஹ் என்ன பார்க்கறான், இந்த உணர்வு இருந்தா மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம் பெருமக்களிடத்தில் இந்த உணர்வு தான் இருந்துச்சு. அவங்க இந்த உணர்வை எல்லா காலத்திலும் வச்சிருந்தாங்க. ஒரு பெரியார் இருந்தாங்க, சுலைமான் அத்தாரானின்னு சொல்லி, அவங்க ஒரு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு பெரிய அறிஞரவங்க, ஒரு நல்ல அறிஞரவங்க. அவங்க ஒரு நாள் வீட்டுல அவங்க தனியா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீடு கதவு தட்டப்படுது, கதவு தட்டப்படுது, கதவு திறக்கிறாங்க. பார்த்தா முன்னால ஒரு பெண்மணி நிக்கிறாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்க, சரி ஏதோ ஒரு தேவை கேட்டு வந்திருக்கிறாங்க போல் தெரிதுன்னு சொல்லி அந்த பெண்மணிக்கு உதவி செய்வதற்காக கொஞ்சம் காசு பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டுறாங்க. இப்ப முன்னால் இருக்கிற அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் இதற்காக உன்னிடத்துல வரலன்னு சொல்லி, இதுக்காக நான் உங்கள்கிட்ட வரல. அப்ப கேட்டாங்க, இப்ப என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? அந்த பெண் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல எதை எதிர்பார்ப்பாளோ அதை எதிர்பார்த்து நான் வந்திருக்கிறேன். அதாவது அந்த பெண் ஒரு நடத்தை தவறிய ஒரு பெண், சுலைமான் தாராணி தனியாக இருப்பதை அறிந்து அவனுடைய வீட்டு கதவை ஒரு தவறான நோக்கத்துல தட்டி இருக்கிறான். சுலைமான் தாராணி அவர்கள் அந்த பெண்ணுக்கு முன்னால் அற ஆரம்பித்து விட்டார்கள். சொன்னார்கள், நான் தனியாக இருப்பதை அறிந்து, நான் தனியாக இருப்பதை தெரிந்து சைத்தான் அனுப்பி வைத்திருக்கிற தூதர் நீ. நான் தனியா இருக்கிறது தெரிஞ்சு சைத்தான் உன்ன என்னிடத்துல தூதராக அனுப்பி இருக்கிறான் என்று இவ்வளவு தேம்பி எழுதாங்க. அவனுடைய அழுகையை பார்த்து அந்த பெண்ணு அந்த இடத்துல நிக்க வெக்கப்பட்டு திரும்பி போயிட்டான். அழுது அழுது அப்படியே தூங்கிட்டாங்க. சுலைமான் தாராணி தூங்கிட்டான். தூங்கினா அவங்களுடைய கனவுல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சுலைமான் தாராணி இடத்துல உங்களுக்கு சுப செய்தி, ஒரு பெண்மணி உங்களை தேடி வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்க அழைத்தும் கூட அல்லாஹ்வுடைய பயத்தினால், அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற பயத்தினால் ஒரு தவறை செய்யாமல் கைவிட்டீர்களே, உங்களுக்கு சுப செய்தின்னு சொன்னாங்க.
அப்ப சுலைமான் தாராணி யூசுப் அலி இஸ்லாமிடத்துல சொன்னாங்க, இந்த விஷயத்துல நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி, இந்த விஷயத்துல நீங்கள் தானே முன்மாதிரி. உங்களை ஒரு பெண் தவறுக்கு அழைத்த போது நீங்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்னீர்களே, அந்த வரலாறு தான் எங்களுக்கும் இதை கற்றுத்தந்திருக்கிறது என்று சுலைமான் தாராணி அவர்கள் சொன்னாங்க. அப்ப யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, அப்படி இல்ல, நாங்கள் நபிமார்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள், நான் நபியினுடைய மகன், நான் நபியாக இருக்கிறேன், நாங்கள் ஒரு பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவது சாதாரண விஷயம், ஆனா உங்களை போன்ற ஒரு சராசரி மனிதன் ஒரு பெண்ணை வந்து அழைத்தும் கூட நீங்கள் தவறு செய்யாமல் இருந்திருக்கிறீர்களே, ஆனால் இது பெரிய விஷயம், என்னை விட உங்களுடைய நிலைமை உயர்ந்தது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, எதற்கு சொல்லுகிறோம், அல்லாஹ் பார்க்கிறாங்கிற உணர்விற்கு போய் தான் ஒரு பெண் வந்து அழைத்தும் கூட அங்கே ஒரு தவறு நடக்கல. எனவே நமக்கு இன்றைக்கு தேவை, ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றோம், இரவு காலங்களில் தொழுதோம், நிறைய குர்ஆன் ஓதி இருப்போம், நிறைய திக்ர்கள் செய்திருப்போம், எத்தனையோ பயான்களை கேட்டிருப்போம், இதெல்லாம் தர வேண்டிய மாற்றம் என்ன, அல்லாஹ் சொல்வது போல இந்த ஆண்டுக்கும் தத்தகும், இது உங்களுடைய உள்ளத்துல தத்வாவை ஏற்படுத்தணும். தத்வா என்ன, அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன கண்காணிக்கிறான், இந்த உணர்வு வந்துருச்சு நிச்சயமாக தவறுகள் நடக்காது. இன்னைக்கு இவ்வளவு பயான்கள் எல்லாம் சீடிகளாக நெட்ல, இன்டர்நெட்ல, இணையதளங்களாக, புத்தகங்களாக எவ்வளவு விஷயத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு அறிவுக்கு பஞ்சம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்ததை விட மார்க்க அறிவுக்கு எத்தனையோ வழிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது. ஆனா மார்க்க அறிவு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தவறும் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த உணர்வு இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இந்த உணர்வு இல்லாம போயிடுச்சு. இந்த உணர்வு இருந்தா ஒரு மனிதன் எந்த அநீதியும் அழைக்க மாட்டான், எந்த தவறும் செய்ய மாட்டான். தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதான் நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டிய மாற்றம் இதுதான். அல்லாஹ் என்ன கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இந்த பயம் நமக்கு வரணும். அடுத்து சகோதரிகளே, நம்முடைய காலம் பார்க்கிற எத்தனையோ வாழ்க்கையில ரமதான் வருது போகுது, எத்தனையோ ரமதான நாம பெற்றிருக்கிறோம். இப்ப இந்த ஆண்டு ரமதான் வந்தது முடிந்து விட்டது, ரமதான் வருது முடிந்து விட்டது. ரமதான்ல மட்டும் அல்லாஹை நினைப்பவர்கள் மனிதர்களில் ஆக கெட்டவர்கள். அல்லாஹ் எல்லா காலங்களிலும் இருக்கிறான், அவனுக்கு அழிவு கிடையாது. ரமதான் வரலாம் போகலாம், எல்லா மாதங்களும் வரும் போகும், ஆனால் அல்லாஹ் நித்திய ஜீவன். அல்லாஹ்வுக்கு நிரந்தரம் உண்டு, உலகத்துல எதற்கும் நிரந்தரம் கிடையாது. அந்த நிரந்தரமான ரப்பை எல்லா காலத்திலும் வழிபட வேண்டும், எல்லா காலத்திலும் அவனுடைய ஆணைகள் இருக்குது. ரமதான்ல எப்படி நோன்பு வைக்கணும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதற்காக நோன்பு வைத்தோமோ, ரமதான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய விளக்கல்கள் இருக்குது. ரமலான்ல மட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது. ஒரு மாதம் அல்லாஹ்வை நினைத்து விட்டு 11 மாதங்கள் அல்லாஹ்வை மறப்பவர்களை விட மோசமானவர்கள் யாரும் கிடையாது. எனவே வெறும் ரமலானுக்கு மட்டும் மார்க்கம், ரமலானுக்கு மட்டும் தீன் அல்ல. ரமலான் வரும் போகும் இந்த உலகத்துல எல்லாமே ஒரு முடிவு நோக்கி தான் இருக்குது. நமக்கும் அல்லாஹ் ஒரு எல்லையை வச்சிருக்கிறான், ஒரு முடிவு வைத்திருக்கிறான். அந்த மரணத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தயாராகணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க, எந்த நிமிஷமும் மரணம் வரலாம், எந்த நிமிஷமும் மௌத்து வரலாம், இப்படிதான் அவங்க இருந்தாங்க. ஒரு சஹாபி இறக்கிற நேரத்துல, மரணிக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரித்துக் கொண்டே இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே மௌத்துடைய நேரத்துல, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க ரெண்டு விஷயம். முதலாவது விஷயம் என்ன, நான் எப்பயும் எந்த முஸ்லீமை பத்தியும் தப்பா நினைச்சதில்லை, யாரையும் தவறாக எண்ணியதில்லை. இது என்ன முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, இந்த மரண நேரத்தை வாழ்க்கையில நான் எந்த நேரத்திலையும் மறக்கல, இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். மரணத்தை நான் வந்து மறந்ததே கிடையாது. நான் ஒவ்வொரு தொழுகையும் தொழும் போதும் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற கடைசி வாய்ப்பு இது, இப்படி நான் தொழுதிருக்கிறேன், இப்ப நான் சந்தோஷமா சிரிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அவர்கள் ஒவ்வொரு நொடியுமே இது வாழ்க்கையினுடைய கடைசி நொடியாக இருக்கலாம், இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. எனவே மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அந்த மரணத்துடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்துல நம்மளை நினைப்பதற்கு யாருமே கிடையாது. ஒரு அழகான ஒரு சம்பவம், ஒரு ஹதீசுடைய கிதாபுடைய ஒரு சரித்திர நூல்ல இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஒரு படிப்பினை புதிய ஒரு சம்பவம் இது. ஒரு பெரியார், ஒரு ஆணிவ், அவங்க சின்ன வயசுல வாலிப வயதுல ஒரு நோயினால அவங்களுக்கு மௌத்து வந்துருச்சு, நோயினால மரணம் என்னங்க வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தக்தீர் ஏற்பாடு என்பது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அவன் குழந்தைகளுடைய உயிரையும் வாங்குறான், வாலிபர்களுடைய உயிரையும் வாங்குறான், வயோதிகர்கள் முதியவர்களுடைய உயிரையும் வாங்குறான். இது அல்லாஹ்வுடைய தக்தீருடைய விஷயம். இது ஒரு வாலிபர், அவர் அறிஞர், அவர் இறக்க போறாரு, மௌத்தாக போறாரு. அவரை சுத்திலும் அவருடைய பெற்றோர் நிக்கிறாங்க, மனைவி நிக்கிறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் நிக்கிறாங்க. இந்த நேரத்துல இறக்கிற அந்த நேரத்துல அவர் ஒவ்வொருத்தையா ஒரு கேள்வி கேட்கிறாரு, தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்கிறாரு,
நீங்க அழுகிறீங்களா, எதற்காக அழுகிறீங்கன்னு கேட்கிறார். ஏன் அழுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு பெற்றோர்கள் இடத்துல. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எப்படி அழாம இருக்க முடியும், நாங்க உன்னை பெற்று ஆணாக்கி வளர்த்தது, கடைசி காலத்துல எங்களை நீ கவனித்துக் கொள்வாய், எங்களை நீ பார்த்துக் கொள்வாய் என்றுதான் உன்னை உருவாக்கணும், ஆனா நீ எங்களுக்கு முன்னால மோத்தா போறியன்னு சொல்லி நாங்க அழுகிறோம் அப்படின்னு அந்த பெற்றோர் சொன்னாங்க. அவரை மனைவி பார்த்து கேட்டாங்க, நீங்க எதற்காக அழுகிறீங்கன்னு சொல்லி. அப்ப மனைவி சொன்னாங்க, நான் எப்படி அழாம இருக்க முடியும், நீங்க இறந்து போயிட்டா நான் விதவையா போயிருவேன், நீங்க இறந்து போயிட்டா மக்கள் எல்லாம் என்ன விதவைன்னு சொல்லுவாங்க, உங்களை நம்பிதான் நான் வாழ்க்கப்பட்டேன், நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுப்பீங்க, காலம் முழுக்க எனக்கு என்ன காப்பாத்துவீங்க, காலம் முழுக்க எனக்கு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க என்று உங்களை நம்பி நான் வந்தேன், நீங்க எனக்கு முன்னால மூத்தா போறீங்களே, அப்ப என்ன யார் கவனித்துக் கொள்வாங்கன்னு சொல்லி நான் அழுகிறேன்னு சொல்லி அந்தம்மா சொல்லுச்சு. தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார், நீங்க எதற்காக அழுகிறீங்கன்னு சொல்லி. அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னது, ஆமா நீங்க இறந்துட்டீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் எங்களே அனாதைன்னு சொல்லுவாங்க, தந்தை இல்லாத பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, நீங்க தான் உங்களை நம்பி நாங்க இருந்தோம், நீங்க எங்களுக்கு முன்னால போறீங்களேன்னு சொல்லி நாங்க அழுகிறோம்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீங்க மூணு பேருமே எனக்காக அழல, எல்லாம் உங்களுடைய நலத்திற்காக அழுகிறீங்க, உங்களுடைய சுயநலத்திற்கு அழுகிறீங்களே தவிர எனக்காக அழுபவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மனித இனமே, நீ பிரிகிற போது இந்த உலகம் அழுவது உனக்காக அல்ல, எதுவும் உனக்காக அழப்போவது கிடையாது, ஆக என்னோடு வரப்போவது எனக்கு ஆறுதல் சொல்ல போவது என்னுடைய அமல்கள் தானே தவிர என்னுடைய பெற்றோர் அல்ல, என்னுடைய மனைவி அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல. இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கைங்கிறது இதுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய சொந்தம் வந்தோம்னு சொல்லி மூத்தாயிட்டா யாரும் நம்மளைய மதிக்க போறது கிடையாது. அலி ரதியல்லாஹு அவர்கள் கபரஸ்தானத்துக்கு போனா ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவாங்க, கபருக்கு அவங்க ஜியாரத்துக்கு போவாங்க. இன்னைக்கு நம்ம கபர் ஜியாரத்துக்கு போறோம், ஆனா படிப்பினைகள் பெறுவது கிடையாது. அலி ரதியல்லாஹு அவர்கள் கபர் ஜியாரத்துக்கு போவாங்க, கபரை பார்த்து பேசுவாங்க, அந்த கபர்ல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கபராளிகளை பார்த்து சொல்லுவாங்க, கபராளிகளே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடக்கிறது, உங்களுடைய செய்திகள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அவங்களே சொல்லுவாங்க, நீங்க பதில் அளிக்க முடியாது, நீங்க பதில் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியும், ஆனா நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய குடும்பத்துடைய நிலைகளை நாங்க சொல்றோம் கேளுங்க, நீங்க மொத்தம் போயிட்டீங்க, நீங்க இறந்த பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, அந்த கபராணிகளை பார்த்து ஒரு கற்பனையா ஒரு பேசுவாங்க, சொல்லுவாங்க நீங்க இறந்த பிறகு நீங்க ஆசையாய் பாசம் காட்டி வந்து உங்களுடைய மனைவி இன்னொருவனுக்கு மனைவி ஆகிவிட்டார், நீங்க ஆசையா இருந்தீங்க, உங்களுக்கு ஆசை மனைவியா இருந்தாங்க, நீங்க எப்ப மரணித்தீர்களோ இன்னொருத்தருக்கு ஆசை மனைவியாக ஆயிட்டாங்க, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய சொத்துக்களை பூரா பங்கு போட்டாங்க, உங்களுடைய சொத்துக்களை பங்கு போட்டாங்க. இப்ப நீங்க எங்கு வந்தீங்கன்னு சொன்னா 5 பைசா உங்களுக்கு கிடைக்காது, நீங்க வாழ்ந்த போது என்னங்க கோடீஸ்வரனா இருந்தீங்க, லட்சாதிபதியா இருந்தீங்க, இப்ப நீங்க ஒருவேளை எல்லாம் உயிரை கொடுத்து எழுப்பி வந்தா 5 பைசா உங்களுக்கு கிடைக்காது, உங்க பிள்ளைங்க பூரா உங்க சொத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அடுத்து மூணாவதா சொல்லுவாங்களா, ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்து நிஜமாவே மனுஷனா எழுப்பி கொண்டு வந்தா கூட மக்கள் உங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க தெரியுமா, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வேற மதிப்பு கிடையாது. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய இயல்பு, ஆக இதுதான் உலகம். எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலையை நாம புரிந்து கொண்டு காலமெல்லாம் தக்வாவுடைய மக்களாக அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற உணர்வுடைய மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சி கூடமாக தான், அதற்கான ஒரு ஆயத்தமாக ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் அல்லாஹ் நமக்கு ரமதானை தந்தான். பல பேரை பார்க்கிறோம் ரமதான் முடிந்ததுமே கூட தன்னுடைய வாழ்க்கை போக்க மாத்திடறான். பெண்களும் கூட வருந்தத்துக்கு ஒரு விஷயம் என்ன, நான் பள்ளிகளிலும் ஜும்மாவிலும் பல பயான்கள்ல சொல்வதுண்டு, ரமதானுடைய மாதத்துல ஏதோ ஆண்களாவது கொஞ்சம் இவாதம் செய்யறாங்க, ஆனா நம்முடைய தாய்மார்கள் அந்த மாதத்திலும் கூட வெளியில சுற்றி திரிந்து பல அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சிருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம அல்லாவிடத்தில் தௌபா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லாட்ட பாவமன்னிப்பு கோர வேண்டிய நேரம். அடுத்து பெரிய முசீபத் என்ன, ஒரு பக்கம் ரமதான் நிறைவுபட்டிருக்கிறது, ரமதான் முடியக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நோன்பு வைத்த மக்களை சுத்தப்படுத்துறான், பாவத்திலிருந்து அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான், அவங்க செஞ்ச பாவங்களை பூரா அல்லாஹ் நன்மையாக மாத்துறான். ரமதானுடைய இறுதியில அல்லாஹ் தருகிற பரிசாதான் எல்லா மூமினான மக்களுக்கும், நோன்பு வைத்த மக்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தரப்படுது, அவங்க செஞ்ச பாவத்தை பூரா நன்மையா மாத்தலாம். இப்படி பரிசுத்தவான்களாக நாம் என்ன செய்ய, ரமதான நிறைவு செய்து செவ்வாளுடைய மாதத்தை அடையிறோம். இனி எந்திய காலங்கள் அழுக்காகாம இனி பாவத்துல மூழ்காம நம்மை பாதுகாப்பது கடமை. ஆனால் பெரிய முசீபத் என்ன, ரமதான் முடிந்த அடுத்த கணமே பெண்களை மிகப்பெரிய பாவத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சடங்கு நம்முடைய ஊர்ல அரங்கேறுகிறது.
ரமலான் முடிந்து ஒரு 10 நாள் கூட ஆவது கிடையாது. அடுத்த சில நாட்கள்ல நம்முடைய பெண்களை பாவிகளாக்கக்கூடிய அல்லாஹுடைய கோபத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு செயல் அரங்கேறுவதை பார்க்கிறோம். அது என்னவென்று நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மார்க்கத்துக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத, சரீரத்துக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத மகான்களுடைய உருசுங்கிற பெயர்ல, மகான்களுடைய பிறந்த தினம் என்கிற பெயர்ல நடைபெறக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு சடங்கு, இதுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த மகானும் தாம் வாழ்ந்த காலத்துல இப்படி மக்களுக்கு அறிவுரை செய்யல. நான் இறந்த பிறகு என்னுடைய கபர்ல தர்கா கட்டுங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய தர்கால உண்டியல் வைங்க, நான் இறந்த பிறகு ஆண்டுதோறும் என்னுடைய பெயர்ல வருஷ பாத்தியா நடத்துங்க, நான் இறந்த பிறகு எனக்காக உருசு கொண்டாடுங்க. எந்த மகானும் சொல்லல. எல்லா மகான்களும் பெரியார்களும் வாழ்ந்த காலத்திலும் மக்களை அல்லாஹ்வோடு சேர்த்தார்கள். மக்களை அல்லாஹ்வோடுதான் இணைச்சாங்களே தவிர எந்த பெரியாரும் தன்னை வணங்கும்படி சொல்லல. நான் இறந்துட்டா என் கபர்ல வந்து ஏண்ட உதவி கேளுங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை தொட்டு கும்பிடுங்க, என்னுடைய கபர்ல வந்து சஜிதா செய்யுங்க. எந்த மகானும் சொல்லல, எந்த பெரியாரும் சொல்லல. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு செல்ல தெளிவாக நமக்கு முன்னால் இருக்கிறது. அவுலியாக்களுக்கு எல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஷேக் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலை, மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய வலி. வாழ்ந்த காலத்துல அவர்களை விட ஏகத்துவத்தை போதித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஏகத்துவம், ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ் பத்தியும் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவனுடைய பேர்ல தான் பெரிய சிறுக்கு நடக்குது, அவர்களுடைய பேர்ல தான் பெரிய இணை நடக்குது. அல்லாஹ்வுக்கு இணையான வல்லமை உடையவர்களாக ஷேக் மஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானிய பார்க்கப்படுது. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அவங்க சொல்லிடுவாங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட மக்களை எதன் மக்கள் அழைச்சாங்க, அனி அபுதுல்லா, அல்லாஹ் வணங்குங்கன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு ஒரு கூட்டம் அவங்கள கடவுளாக்கி தேவகுமாரன், கடவுளுடைய மகன் சொல்லிடுச்சு. இதை எல்லாம் குர்ஆன்ல சொல்ற, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட விசாரிப்பான், நீங்க சொன்னீங்களா மக்கள்கிட்ட உங்களை வணங்கும்படி, உங்களுடைய தாயை வணங்கும்படி சொன்னீங்களான்னு கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாமல போயிருக்கும், என்ன வணங்குங்க நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரியாம போயிருக்குமா, நான் சொன்னதெல்லாம் அல்லாஹ் வணங்குங்கன்னு நான் சொன்னேன், எனக்கு பின்னால் இவர்கள் செய்தது எனக்கு தெரியாது, எனக்கு பின்னால் இவர்கள் என்னை வணங்கியது எனக்கு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. இதே போலதான் உலகத்துல இன்றைக்கு எந்தெந்த மகான்களுடைய தர்காக்கள் வழிபடப்படுதோ, எந்தெந்த மகான்களுடைய தர்காக்கள் சஜிதா செய்யப்படுதோ, அந்த மகான்கள் சொல்லிடுவாங்க நாங்க இதுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுக்கு பிறகு இப்படி மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாத, தொடர்பு இல்லாத ஒரு வழிபாடு, ஒரு சடங்கு அரங்கேறுது. இந்த சடங்கை ஒட்டி சரியத்துக்கு முரணான ஒரு காரியம் அல்ல, இரண்டு காரியம் அல்ல, பல தவறுகள் நடப்பதை பார்க்கிறோம். அந்த உருசு நடக்கிற இடங்கள்ல நம்ம கேள்விப்படுகிறோம், அங்கே இசை கச்சேரி. இசை என்பது சைத்தானுடைய பாங்கு. எப்படி நாம வந்து மூமின்கள் முஸ்லீம்களுக்கு தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுதோ, சைத்தானுடைய பாங்கு என்ன தெரியுமா, இசைதான். இந்த இசை கச்சேரி நடக்குது, பல டான்ஸ்கள் நடக்குது, சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் பல காரியங்கள் நடக்குது. ஆண்கள் பெண்கள் கலப்பது நடக்குது. பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு இரவுல போறாங்க. இரவு நேரத்தில் பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. ஆனா இரவு நேரத்திலையும் இந்த உருசு நடக்கிற காலங்களில் பார்க்கிறோம், ராத்திரி 12 மணி 1 மணி என்றெல்லாம் பெண்கள் இரவு நேரத்தில் அலங்கரித்துக் கொண்டு செல்வதையே பெருமானார் விபச்சாரம் சொல்லுவாங்க. ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியே சென்றால் அந்த பெண்ணை 4 ஆண்கள் பார்ப்பார்களே, ஆனால் அந்த பெண் ஒரு விபச்சாரின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த குருசு நடக்கிற காலங்களில் அலங்கரித்துக் கொண்டு குடும்பத்தோடு இரவு காலங்களில் போகிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இங்கே இந்த பயானுக்கு வருகிற பெண்கள் நிச்சயமாக இந்த ஆடம்பரங்கள், இந்த மார்க்க விரோதமான கேலிக்கூத்துல போய் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. நீங்கள் மற்ற பெண்களுக்கும் சொல்லணும், இது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாதது, சரியத்துக்கு சம்மந்தம் இல்லாதது. இங்க போறதுனால அல்லாஹ்வுடைய சாபம் தான் இறங்கும், அல்லாஹ்வுடைய கோபம் தான் இறங்குமே தவிர கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கடும் கோபத்தோடு தான் இந்த பெண்கள் ராத்திரியை கழிக்கிறாங்க. எனவே இன்றைக்கு நடக்கிற இந்த உருசுனுடைய அனாச்சாரம் இன்னிலிருந்து ஆரம்பமாக இருப்பதாக கேள்விப்படுறோம். எனக்கு சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சடங்கு இன்னைக்கு கூட ஆரம்பமா இருக்குது. அங்க குழுமி இருக்கிற கூட்டத்தை பார்த்தா முழுசா பெண்கள். அது ஒரு வரக்கத்தான நிகழ்ச்சியாக, ஒரு புண்ணியமான நிகழ்ச்சியாக கருதி பெண்கள் அங்க போறதை நாம கேள்விப்படுறோம். இது மார்க்க விரோதமான காரியம். எத்தனை பெண்கள் அங்க வர்றாங்க, எத்தனை ஆண்கள் வர்றாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் இந்த பெண்களை பார்க்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் வர்றாங்க, அவர்கள் இந்த பெண்களை பார்க்கிறாங்க.
எனவே தாய்மார்களே சகோதரிகளே, நாம செஞ்ச எல்லா அமல்களையும் இந்த பாவத்தினால பூரா நாசமாக்கிறோம். ரமலான்ல எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செஞ்சோமோ அந்த எல்லா அமல்களும் இந்த சடங்குக்கு போனீங்கன்னு சொன்னா எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நிறைய அமல்கள் செய்தவன் வறுமையில பாப்பான், ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் புழுதியாக பறந்து போயிடும். இப்ப கேட்கப்படும், என்ன என்னுடைய அமல்கள் என்ன ஆச்சு, என்னுடைய செயல்கள் எல்லாம் என்ன ஆச்சு, சொல்லப்படும் நீ செஞ்ச பாவத்தினால எல்லாம் புழுதியாக போயிடுச்சுன்னு சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்மார்களே, நாம இந்த பாவமான காரியங்களை செய்வதன் மூலமாக ரமலான்ல பெற்ற அருளெல்லாம் பறந்து விடுகிறது, எல்லாம் வீணா போயிடுது, எல்லாம் வந்து என்னங்க அல்லாஹ்வுடைய கோபமா சாபமாக மாறிடுது. எனவே இந்த நிகழ்ச்சியை நாம பெண்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கணும். சில பெண்கள் வந்து காரணங்கள் இப்படி கூட சொல்றாங்க, நாங்க ஜாமான் வாங்குறதுக்கு தான் போறோம்னு சொல்லி. உண்மையாக இருந்தால் கூட, ஜாமான் வாங்குவதற்கு என்பது உண்மையாக இருந்தால் கூட, நீங்க இரவு நேரத்தில் செல்வது, அலங்கரித்துக் கொண்டு செல்வது, தனியாக செல்வது, அங்க பல ஆண்கள் வருவது, இதையெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க அங்க போய் சாமான் வாங்க கூடாது. ஊர்ல சாமான் வாங்குறதுக்கு எத்தனையோ கடைகள் இருக்குது, நீங்க அங்க போகலாம். இரவு நேரத்துல அந்நிய ஆண்கள் எப்படி இருந்தாலும் இருக்கிறாங்க, இந்த இடத்திற்கு நீங்கள் ஒருவேளை சாமான் வாங்குறதுக்குன்னு போறதா இருந்தா கூட சரியத்துல அதற்கு என்ன இடம் கிடையாது, மார்க்காத அனுமதி இருப்பது கிடையாது. எனவே இதை நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தை புறக்கணிப்பது உங்களுடைய கடமை. இந்த செயல் வந்து அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய சாபத்திற்குரிய ஒரு செயல். பெண்கள் இதை புறக்கணிச்சிட்டாலே இந்த ஒரு சிங்கிற சடங்கு இருக்கதே அது தோத்து போயிடும். காலப்போக்கில் அது ஒளிஞ்சு போனா கூட ஆச்சரியம் அல்ல. இதற்கு பெருமளவுல ஆதரவு தருவது யாருன்னா பெண்கள். இந்த பெண்களை வச்சுதான் அங்க தொழில் என்னங்க நடக்குது, லாபகரமா நடக்குது. நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, அதை முற்றிலுமா ஒழிக்க முடியும் உங்களுடைய புறக்கணிப்பை கொண்டு. அதனால் இங்க வரக்கூடிய பெண்கள் நிச்சயமாக மார்க்க தெளிவை பெற்றிருப்பீர்கள், மார்க்க விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து இந்த உருசுக்கு போக மாட்டீங்க. நான் சொன்னது போல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த எண்ணம் இருக்க போய் தான் சஹாபி பெண்மணிகளும் ஆண்களும் பாவம் செய்யாம இருந்தாங்க. நம்மள்ட்ட இந்த எண்ணம் இருந்துச்சு, அல்லாஹ் என்ன பார்க்கறான், அந்த உருசுடைய இடத்துல அங்க நிக்கக்கூடிய ஒரு பெண் அல்லாஹ் என்ன பார்க்கறான், இங்கே பல ஆண்கள் என்னை பார்த்து கொண்டிருப்பதை அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கான், இங்க மார்க்க விரோதமான டான்ஸ் நடக்குது, மார்க்கத்துக்கு விரோதமான இசை கச்சேரி நடக்குது, மார்க்கத்துக்கு விரோதமாக ஆண்கள் பெண்கள் சந்தித்துக் கொள்றாங்க, பல தவறான தொடர்புகள் அங்கே ஏற்படுது, பல கள்ள தொடர்புகள் ஏற்படுது. இதெல்லாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். யோசித்து பார்க்கணும், இந்த நிலையில எனக்கு மௌத்து வந்தா என்னுடைய கதி என்ன, பாவம் செய்கிற நிலையில அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த நிலையில மௌத்து வந்தா என்னுடைய நிலைமை என்னவாகும். ஒரு அடியான் எப்படி வாழ்றானோ அப்படிதான் மரணிப்பான், வாழ்க்கை எப்படி அப்படிதான் மரணம். நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருக்கிற மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தையும் அழகான மரணத்தை கொடுக்கறான். பாவங்கள் செய்கிறவர்களுக்கு மரணத்தையும் அல்லாஹ் அப்படிதான் கொடுக்கறான். ஒரு கண சிந்திக்கணும், இது போன்ற பாவத்துல வெளிப்படையா சைத்தான் வந்து உள்ளத்துக்கு ஒரு சுகத்தை தர்றான், பாவங்கள்ல வெளிப்படையா சைத்தான் ஒரு சுகத்தை என்னங்க தர்றான், ஆனா அந்த பாவங்கள் நிம்மதியை தராது. இன்னைக்கு நாம உள்ளத்துல நிம்மதியை இழந்திருக்கிறோம், வீடுகள்ல சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், நம்ம பொருளாதாரத்துல பறக்கத்தை இழந்திருக்கிறோம். என்ன காரணம், இந்த பாவங்கள் தான். கொஞ்ச நேர சுகம் தான் இந்த பாவங்கள் எல்லாம். அந்த உருசு கடைக்கு போறதுனால கிடைக்கிற மகிழ்ச்சி என்ன, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த நிலையில மரணம் நமக்கு ஏற்பட்டால் அது எவ்வளவு கொடிய மோசமான மரணமாக இருக்கும். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். இதை ஒரு கணம் நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த நிலையில மூத்து வந்துட்டா நான் அல்லாஹ் எந்த முகத்தை கொண்டு சந்திப்பேன், அல்லாஹ் எந்த முகத்தை கொண்டு நான் பார்ப்பேன். உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நடியும் தனக்குத்தானே அதைத்தான் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால எப்படி நான் பதில் சொல்ல போறேன், இந்த ஜவாப் இந்த பதில் நான் என்ன சொல்லுவேங்கிற அந்த அச்சமோ கவலையோ இருந்தா நிச்சயமாக நாம இந்த சடங்குக்கு நாம போக மாட்டோம், அதை கண்டிப்பாக புறக்கணிப்போம். எனவே தாய்மார்களே, ஒரு அளவுக்குமே நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பெரிய பாவகரமான செயல் அது, ஒரு கொடிய பாவம், ஒரு பெரிய பாவம் அது, சாதாரண பாவம் அல்ல. மார்க்கத்துக்கு விரோதமான அத்தனை கச்சேரிகளும் அத்தனை தவறுகளும் ஒரு மகானுடைய பெயர்ல அரங்கேறுது. அதற்காக நாம் அங்கே அடங்கி இருக்கிற ஒரு மகான குறைசல வழிமார்களை நாம மதிக்கிறோம், கண்ணியமா அவங்கள கருதுறோம், அவங்களுடைய வாழ்க்கையை நாம வந்து தூய்மையாக கருதுறோம். அவங்களுடைய பெயர்ல நடக்கிற இந்த சடங்குகள் இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிச்சயமாக அவங்க உயிரோடு வந்தா கூட சொல்லுவாங்க, இது மோசமான சீர்குடைய செயல், இந்த செயல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல் என்றுதான் சொல்லுவாங்க. அதனால் ஒரு மாத காலத்தை புனிதமாக கழித்த நாம் இந்த குருசுங்கிற சடங்குனால நம்முடைய எல்லா வணக்கங்களையும் பாலாக்கிறோம். பார்க்கிறோம், இந்த உருசுங்கிற சடங்குங்கிற பேர்ல இன்னும் பல பேருக்கு அநீதி இழைக்கப்படுது. என்ன அநீதி, புதுசா யாருக்காவது கல்யாணம் ஆயிருந்தா
இந்த உருசை வைத்து அதுக்குன்னு ஒரு தனி சீர் வாங்கப்படுது. சீருங்கிறதே மார்க்கத்துல கிடையாது. பெண் வீட்டாரிடமிருந்து ஒரு ஆண் எதையுமே கேட்டு பெறுவதற்கு உரிமை இல்லை சரியத்துல. ஒரு பெண்ணுதான் கணவனிடத்திலிருந்து எதையும் கேட்கலாமே தவிர ஒரு பெண்ணிடமிருந்து கணவன் எதையும் கேட்கறதுக்கு உரிமை இல்லை. அது வரதட்சணைங்கிற பேர்ல இருக்கட்டும், சீர்தாவுங்கிற பேர்ல இருக்கட்டும், எதுக்குமே அனுமதி இல்லை. நடப்பது மார்க்க விரோதமான காரியம். இந்த காரியத்தை முன்னிறுத்தி புதுசா கல்யாணம் ஆயிருந்தா இந்த உருசை ஒட்டி ஒரு சீருங்கிற ஒரு பழக்கம், இதை ஒட்டி பெண் வீட்டாருக்கு அநீதி இழைக்கப்படுது. அவங்க ஏழைகளா இருக்கலாம், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கையேந்தி இந்த சீர் கொடுக்கிற அவல நிலையும் பாக்கிறோம். அப்ப ஒரு சடங்கை வைத்து அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய எத்தனை சாபகரமான செயல்கள், கோபத்திற்குரிய செயல்கள் எல்லாம் ஒரு சடங்கை வச்சு நடக்குது. எனவே தாய்மார்களே, நாம இந்த பயான ஏற்பாடு செஞ்சது ஏதோ கொஞ்ச நேரம் வந்து கேட்டுட்டு போனோங்கிறதுக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும், மார்க்கம் விளங்கப்படணும், சரியத்து என்னன்னு புரியப்படணும், தீன் என்னன்னு விளங்கணுங்கிறதுக்கானதான் செஞ்சிருக்கிறோம், சும்மா நீங்க கேட்டு போறதுக்காக அல்ல. அதனால இத்தனை பயான்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு தெளிவை தந்திருக்குமே ஆனால், ஒரு விளக்கத்தை தந்திருக்குமே ஆனால், இந்த சம்பிரதாயத்தை நீங்களும் புறக்கணிக்கணும். உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க சொல்லணும், இந்த உருசை புறக்கணிங்க, இந்த சடங்கை புறக்கணிங்க என்று நீங்க சொல்லணும். உங்களின் காரணமாக இந்த ஆண்டு ஒரு மாற்றத்திற்கு வருமானால், இந்த நிகழ்ச்சி புறக்கணிக்கப்படுமானால், உங்களுடைய நன்மைகளுடைய ஏற்றில அல்லாஹால அதை பதிவு செய்வான். எனவே அல்லாஹால நம்முடைய தாய்மார்களுக்கு சிதாயத்தை தரணும், நேர்வழியை தரணும். இரவு நேரங்களில் பரதாவுடைய பேணுதல் இல்லாம அலங்கரித்துக் கொண்டு ஆண்கள் கூடுகிற ஒரு சபைக்கு போவது விபச்சாரத்தை விட கேவலமான ஒரு செயல். எனவே இதை விட கடுமையான வார்த்தைகளை சொல்வதற்கு நான் விரும்பல, தாய்மார்களுடைய உள்ளங்களை புண்படுத்த விரும்பல. நாம் சொல்லி இருக்கிற இந்த அளவுக்கான விஷயங்கள் உங்களுக்கு போதும். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நல்ல மரணம் நமக்கு வரணும்னு சொன்னா இது போன்ற பாவங்களை நாம தவிர்த்தா மட்டும்தான் அல்லாஹால அழகான மரணத்தை தருகிறான், அழகான மூத்து அல்லாஹ் நமக்கு தருகிறான். எனவே ரமலான்ல நாம பெற்ற பயிற்சி என்ன, இந்த தக்வாவுடைய உணர்வு, அல்லாஹ் கண்காணிக்கிறாங்கிற உணர்வு, இது நமக்கு வந்து கொண்டே இருக்கணும். அது வரணும்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை புறக்கணிங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு எந்தெந்த பெண்கள் போனாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, நீங்க போனது பாவம், நீங்க அல்லாட்ட தௌபா செய்யுங்க, அல்லாட்ட பாவமளிப்பு கேளுங்க, இது பூர பாவகரமான செயல்கள் என்று அல்லாஹ் அந்த ஒவ்வொரு பெண்ணையும் சந்தித்து நீங்க என்னங்க சொல்லணும். அதனால இந்த இரவு காலங்கள்ல கூட்டம் கூட்டமா போகிற அந்த செயல்பாடுகள் எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய உழைப்பினால, இவங்க செய்யக்கூடிய பிரச்சாரத்தினால அது தடுக்கப்பட வேண்டும். இது போன்ற நல்ல மாற்றங்களுக்காக தான் இந்த பயானை நாம ஏற்பாடு செய்தோம். எனவே இந்த தொடர் பயான்கள் உங்கள்கிட்ட மார்க்க விளக்கத்தை தந்து நல்ல பக்குவத்தையும் பேணுதலையும், ஒரு பேணுதலான வாழ்க்கை இதை உங்கள்கிட்ட தரணும் என்பதற்காக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹால அத்தகைய விளக்கத்தை நமக்கு தரணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ரமதான் முடிந்து விட்டது. ரமதானுடைய மாதத்திற்கு பிறகும் கூட தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கதான் செய்யும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ரமதான் வரும் போகும், ரமதான் முடிந்து விட்டாலும் கூட அடுத்தடுத்து நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன மூத்து வரைக்கும் இருக்குது. அல்லாஹ் நபிய பார்த்தே சொல்லுவான், நபிய மரணம் வருகிற வரை அல்லாஹ் வணங்கிக் கொண்டே இருங்கள். இபாதத்துகளுக்கு முடிவு கிடையாது, இபாதத்துகளுக்கு முடிவு இல்லை. இப்ப பாக்குறோம் இந்த உருசுங்கிறத இந்த சடங்கை வச்சு பல நல்ல தொழுகையாளியா இருக்கிற பெண்கள் கூட அவங்களோட தொழுகையெல்லாம் நாசமா போயிடுது, உடைய தொழுகை எனங்க போயிடுது. பல பெண்கள் மகரிப் தொழுவது கிடையாது, இஷா தொழுவது கிடையாது, அந்த சடங்குக்கு போயிட்டு வந்தா ஃபஜ்ர் தொழுவா போறாங்க. அப்ப ஒரு ரெண்டு வார காலம் ஒட்டுமொத்த ஊரும் சாபத்திற்குரிய நிலைக்கு தள்ளப்படுது. நம்முடைய இந்த பாவத்தினால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு தள்ளப்படுது. அப்புறம் அல்லாஹ்வுடைய அருள்மலை எப்படி இறங்கும் யோசித்து பார்க்கணும் சகோதரிகளே. ஒரு பாவத்தை நாம செய்யறோம், அதனால ரமதானுக்கு பிறகும் தொடர்ந்து அமல்கள் என்னங்க தொடரணும். குறிப்பாக பேண வேண்டிய வணக்கங்கள்ல முதலாவது வணக்கம் நம்முடைய தொழுகைதான். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் ஹாஃபத அலா ஸலவாத்தில் ஹம், யார் ஐந்து நேர தொழுகையே பேணி தொழுவாரோ, பேணி தொழுவதுன்னு சொன்னாலே கதா இல்லாம பெண்களுக்கு விதிவிலக்கான அந்த நாட்களை தவிர மற்ற காலங்களில் யாரு பேணி தொழுவாரோ அந்த தொழுகை மறுமை நாளிலே அவருக்கு சான்றாக, அவருக்கு ஒளியாக, அவருக்கு ஒரு நூறாக வரும் பெருமானார் சொன்னான். யாரு தொழுகையை பேணி தொழ மாட்டானோ அவன் மறுமை நாளில் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான், காமானோடு எழுப்பப்படுவான், ஹாமானோடு காரூனோடு எழுப்பப்படுவான்னு சொன்னான். அதனால ரமதானுக்கு பிறகும் நாம் தொழுது வந்த அந்த தொழுகைகளை பேணி தொழ கடமைப்பட்டிருக்கிறோம். நஃபிலான தொழுகைகள் அதிகமாக தொழுங்க. குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய தொழுகையை பத்தி சொன்னாங்க, வீட்டுல அபிவிருத்தி ஏற்படணும்,
வீட்டுல வரக்கத்து ஏற்படணும். நபி சொன்னாங்க துஹாவுடைய தொழுகை பேணி தொழுங்க. எந்த அளவுக்கு வீட்டுல நீங்க நஃபிலான தொழுகைகள் தொழுகிறீங்களோ, நபி சொன்னாங்க ஒரு மனிதர் ஒரு ஆணோ பெண்ணோ வீட்டுல நஃபிலான தொழுகைகள் தொழுவது அந்த வீட்டுக்கு நூறு, அந்த வீட்டுக்கு ஒலின்னு சொன்னாங்க. எனவே எவ்வளவு இந்த ஒலியை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்துங்கள்னு சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது தஹஜ்ஜத்துல கூடிய வீடுகள் வானத்திலிருந்து பார்க்கிற மலக்குகளுக்கு, நம்ம இங்கிருந்து வானத்தை பார்த்தா எப்படி விண்மீன்கள் ஜொலிக்குதோ அது மாதிரி தகஞ்சு சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாம் மலக்குகளுடைய பார்வையில விண்மீன்களாக ஜொலிக்கக்கூடியதாக தெரியும். அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க இந்த வீடுகள் எல்லாம் யாருடைய வீடுகள் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்வான் என்னுடைய அடியார்கள் இரவில் எழுந்து தொழுகிறார்களே அந்த அடியார்களுடைய வீடுகள் தான் நட்சத்திரங்களாக ஜொலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எனவே ரமதானுக்கு பிறகு நஃபிலான தொழுகைகள்ல கவனம் செலுத்துங்க. அதே போலதான் பரமான நோன்பு எப்படி இருக்கிறதோ உபரியான நோன்புகளும் இருக்கிறது, சுண்ணத்தான நஃபிலான நோன்புகளும் இருக்கிறது. நாம தொழுகையில நஃபிலான தொழுகையில கவனம் செலுத்துறோம், ஆனா நஃபிலான நோன்புகள்ல கவனம் செலுத்துவது கிடையாது. ரமதானுக்கு பிறகும் கூட செவ்வால் மாதத்துல ஆறு நோன்புகள் சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரமதானை தொடர்ந்து செவ்வாலில் ஆறு நோன்பு நோற்பாரோ அவருக்கு காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை எழுதப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த செவ்வாலுடைய ஆறு நோன்பு இந்த மாதம் முடிவடைவதற்குள் வைக்கலாம். செவ்வால் பிற பத்தோ பதினொன்னோ தான் ஆயிருக்கலாம், இன்னும் இருபது நாட்கள் இருக்குது. இந்த இருபது நாட்களுக்குள்ள நீங்க தொடர்ச்சியாகவும் வைக்கலாம், விட்டு விட்டு வைக்கலாம். காலம் முழுக்க நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கிறது செவ்வால் நோன்பு. ஆக இந்த செவ்வாலுடைய சுண்ணத்தான நோன்பு கடைபிடிக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்கள் எல்லோருக்கும் தம்முடைய மனைவியர்களுக்கும் குறிப்பா ஒரு வசியத்தை செஞ்சாங்க. என்ன வசியத்து? ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு நோற்பது, ஐயாமுல் பீர் பதிமூணு பதினாலு பதினைந்து. இந்த மூன்று நாட்களுடைய நோன்புடைய நன்மைகள் இதனுடைய வரக்கத்துகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்முடைய பெண்கள் இந்த சுண்ணத்தான ஐயாமுல் பீதுடைய இந்த நோன்பிலையும் கவனம் செலுத்தி ஒருவேளை அது சொல்லக்கூடாத நாட்களாக இருந்தா மாதத்தினுடைய இறுதியில நோக்கலாம். பெண்களுக்கு ஒருவேளை அந்த நாட்களை நோக்க முடியல, அடுத்து நீங்க மொத்தத்துல மாசத்துல ஒரு நோன்பு மூன்று நோன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் வலியுறுத்துவார்கள். எனவே சுண்ணத்தான இந்த நோன்புகள் நம்ம என்னங்க அதை கடைபிடிக்கணும். அதே போல தர்மங்கள், சுண்ணத்தான தர்மங்களும் நாம செய்யணும். கடமையான ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி கடமையான ஜக்காத்து எப்படி நிறைவேற்றுகிறோமோ, தொழுகையில எப்படி நஃபிலான தொழுகை இருக்குதோ ஜக்காத்திலையும் நஃபிலான ஜக்காத்து இருக்குது. அதுக்கு பேர் தான் சதகா. சில பெண்கள் கேட்டாங்க ஜக்காத்துனா என்ன சதகானா என்ன? கடமையான தர்மத்துக்கு பேர் ஜக்காத்து, கடமை அல்லாத உபரியான தர்மங்களுக்கு பேர் நம்ம சதகா என்பதாக சொல்கிறோம். கடமை உபரியான தர்மங்கள் யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லா மக்களுக்கும் இணங்க கொடுக்கணும். ரமதானுக்கு பிறகு இந்த பக்குவங்கள் நம்மள்கிட்ட வரணும். அதே போல தாய்மார்களே சகோதரிகளே, ரமதானுக்கு பிறகு நம்மள்கிட்ட வர வேண்டிய மற்றொரு பேணுதல் எல்லா விஷயத்திலும் பெருமானாருடைய சுண்ணத்துகளை கடைபிடிப்பது. நம்ம காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கைக்கு போகிற வரை பெருமானாருடைய சுண்ணத்துகள் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது. காலையில் எந்தவுடன் ஓத வேண்டிய துவா என்ன, படுக்கைக்கு போகும்போது ஓத வேண்டிய துவா என்ன, ஒவ்வொரு நிலையிலும் துவா இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வீட்டுக்குள் வருகிற போது, ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க யா ரசூலல்லாஹ் என்னுடைய வீட்டுல வறுமை இருக்குது நான் என்ன செய்யட்டும்? நபி சொல்லுவாங்க வீட்டுக்குள் நுழைகிற போது சலாம் சொல்லி விட்டு நுழை. வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி ஆள் இல்லாவிட்டாலும் சரி, ஆள் இருந்தா அந்த சலாம் உள்ள மக்களுக்கு, ஆள் இல்லைன்னு சொன்னா அந்த சலாம் மலக்குமார்களுக்கு. வீட்டுக்குள் நுழைகிற நேரத்துல சலாமோடு நுழை, உன்னுடைய வீட்டுல பரக்கத்து வரும் சொன்னாங்க. நம்முடைய தாய்மார்கள் இந்த சுண்ணத்தை கடைபிடிக்க தவறுகிறோம். எனவே பெருமானாருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் மௌத்து வரைக்கும் நாம என்னங்க கடைபிடிக்கிறது. இது ரமதானுக்கு பிறகு நாம் பேண வேண்டிய வழிமுறைகள். கடைசியாக இறுதியாக அடுத்து நாம் சொல்ல வருவது ரமதானுடைய அந்த காலம் நமக்கு தர வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வாழ்க்கை முழுவதும் பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்றது. நம்முடைய வருமானங்கள், நம்முடைய உணவுகள், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள், இவைகள் எல்லாம் ஹலாலான வருமானத்திலிருந்து, ஹலாலான காசிலிருந்து. நாம ஹராம சம்பாதிச்சு பிரம்மாண்டமா வீடு கட்டலாம், பிரம்மாண்டமா சுவையான சாப்பாடுகள் சாப்பிடலாம், ஆனால் இவைகள் மறுமையில நமக்கு தரப்போகிற தண்டனைகள் என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகம் அற்ப உலகம் இது, கொஞ்ச கால உலகம் இது, கொஞ்ச காலத்துல நமக்கு வாழ்க்கை முடியதான் போகுது. அதனால இந்த இருக்கிற காலத்துல பேணுதலான வாழ்க்கை, ஹலாலான விஷயங்களை நாங்க கடைபிடிக்கணும். சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு வந்து பேணுதலா இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க ஹலால்ல கூட ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதுல துமர்ல்லான்னு சொல்லுவாங்க, நாங்க ஹலால்ல கூட பத்து ஹலால்ல ஒன்பது தவிர்த்துவோம், பத்து ஹலால்ல ஒன்பது தவிர்த்துருவோம், ஹராம பயந்து. அந்த அளவுக்கு பேணுதலா இருந்தாங்க. சந்தேகத்திற்கிடமான விஷயங்களா இருந்தா சஹாபாக்கள் அதை செய்ய மாட்டாங்க.
இன்னைக்கு நம்ம ஹலால் ஹராம் பாக்குறது கிடையாது. பெண்கள் கூட எல்ஐசியில் என்ன செய்றாங்க, இன்சூரன்ஸ் பண்றாங்க. அது வட்டி சார்ந்த விஷயங்கள், வட்டி சார்ந்த விஷயங்களுடைய சட்டங்கள் கூட நமக்கு தெரியறது கிடையாது. சர்வ சாதாரணமாக பேங்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை பல பெண்கள் அனுபவிக்கிறதா கேள்விப்படுறோம். எங்களுக்கு வயசாகி போச்சு, வருமானத்துக்கு வழி இல்லை, பேங்க்ல பணத்தை போட்டு வச்சு அதுல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட வச்சு சாப்பிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது முழுக்க முழுக்க ஹராம். இறுதி காலத்துல நம்மள்கிட்ட பேணுதல் அதிகம் வர வேண்டிய காலம். எனவே ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில முழுக்க பேணுதல் வரணும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், நீங்கள் எங்களுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை தருவதும் நரகத்துல எங்களை கொண்டு தள்ளுவதும் ஒண்ணுதான். ஹராமான முறையில எங்களுக்கு சம்பாதித்து தருவதும் நரகத்துல எங்களை கொண்டு தள்ளுறதும் ஒண்ணுதான். மறுமையில எங்களுடைய முகத்துல கறி பூசிடாதீங்க, தயவு செய்து எங்களுக்கு ஹலால சம்பாதிச்சு கொடுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், தவறான வழியில யாரெல்லாம் பொருளீட்டுறானோ, அது ஹராமான முறையில, அது வட்டியா இருக்கட்டும், லஞ்சமா இருக்கட்டும், ஊழலா இருக்கட்டும், ஹராம சம்பாதிச்சு யாரெல்லாம் சாப்பிடுறானோ அவன் வயிற்றுல சாப்பிடுறது நெருப்பு. அது பார்வைக்கு பிரியாணியா தெரியலாம், பார்வைக்கு இறைச்சியாக தெரியலாம், அழகான உணவா தெரியலாம், அழகான பலகாரமா தெரியலாம். இவன் சாப்பிடக்கூடிய இந்த உணவு பூரா வயிற்றுல நெருப்புன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அல்லதீனா குரூன அம்வால் அல்யதாம, யார் வந்து அநியாயமா சாப்பிடுறாங்களோ, இன்னமா குரூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்க வயிற்றுல கொட்டுறது நெருப்பு. கணவன் வார்த்தை அழுத்தி சொல்லுங்க, எங்களுக்கு நெருப்பை தராதீங்க, ஹலால தாங்க, ஹலாலானதை கொடுங்கன்னு கணவன் வார்த்தை சொல்லுங்க. இது ரமலான் நம்முடைய வாழ்க்கையில தர வேண்டிய பாடம். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இத்தகைய நல்ல பாடங்களை எல்லாம் ரமலான் நமக்கு தர வேண்டும். பேணுதலான ஒரு வாழ்க்கை, கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தரா நமக்கு நீண்ட ஆயுள தரணும். அது அல்லாஹுக்கு பொருத்தமான வழியில நாம கழிக்கணும். அதனால வெளியில வந்து ஒரு பயானுக்கு வர்றோமா, இந்த அளவுக்கு நாம நிறுத்திக் கொள்ளணுமே தவிர, சதாவும் வெளியில சுற்றி திரிவது, சதாவும் கடைகள்ல பரிசேசுக்காக நிக்கிறது, இந்த நிலைகளை நாம மாத்தணும். தேவைக்கு போறோம், மற்ற நேரங்கள்ல வீடுகள்ல இருங்க. அல்லாஹுக்கு பொருத்தமான அமல்கள், அல்லாஹுக்கு பொருத்தமான இபாதத்துகளை செய்ய, நான் இடையில சொன்னது போல இந்த உருசுங்கிற தடங்க வந்து முற்றிலுமாக புறக்கணித்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பயான்களை எல்லாம் நம்முடைய பெண்களுடைய உள்ளத்துல நல்ல மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பயான்களாக ஆக்கி, இதன் மூலம் அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தீனுடைய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கிடுவானாக. வாஹுரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சில கேள்விகள் நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வி, மௌத்தானவர்கள் வீட்டுக்கு சென்று வந்தால் முகம் கழுவ வேண்டுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. சில ஹதீஸுகள் இப்படி வந்திருக்குது, பொதுவாக மௌத்தானவங்க வீட்டுக்கு போனா ஒதுவு செய்து கொள்ளலாமே தவிர முகத்தை கழுகணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நம்ம தராவின் தொழுகைக்கு இடையில, ஆண்கிற காத்துக்கு இடையில ஓதுவதற்கு மார்க்கத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தோம். அதை பத்தி கேட்டிருக்கிறாங்க, பள்ளியில ஓதுறாங்களேன்னு சொல்லி நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லி இருந்தேன். மார்க்கத்துல இல்ல, அவ்வளவுதான், இல்லாதது நாம தவிர்க்கணும். அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க அப்படிங்கறத வைத்து நமக்கு ஆதாரமாக அதெல்லாம் கருதப்படாது. இதை நீங்க முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. நீங்க அதை பொருட்படுத்தாம நீங்க வந்து தனியா தொழும் போது அதை விட்டுருங்கிற அடிப்படையில சொன்னோம். அதனால பள்ளியில செய்யறதுனால அதை நம்ம மார்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இது அல்லாஹ்தாலா இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். பேங்க்ல வந்து நகை அடமானமாக வச்சு கடன் வாங்கி வியாபாரம் செய்யறோம். இப்ப இந்த வியாபாரத்துல கிடைக்கிற லாபம் எங்களுக்கு ஹலாலான்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு விஷயங்கள் இங்க கவனத்துல நாம சொல்லணும். நாம வட்டி வாங்குறது கடுமையான ஹராம், அதற்கு எந்த சூழலிலும் அனுமதி இல்லை மார்க்கத்துல. வட்டி கொடுக்கிறது நம்ம நிர்பந்தத்துல, வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நிர்பந்தம், ஆக நிர்பந்தம், வட்டி இல்லாம கடன் தருவதற்கு யாருமே தயார் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல, கடைசி கட்டத்துல நம்ம அதை கொடுத்துதான் நம்ம ஒரு வியாபாரம் செஞ்சாகணும், நம்முடைய வீட்டுல அடுப்பறியணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைமை இருந்தால், அந்த சூழலில் மட்டும் நிர்பந்தத்தை கருத்தில் கொண்டு வட்டிக்கு கடன் வாங்கலாம். இதை ஞாபகம்
இப்ப பேங்க்ல நகையை வைத்து கடன் வாங்குறதும் ஹராம், லோன் வாங்குறதும் ஹராம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இது இரண்டாவது நிலை ஹராம். ஒருத்தர் தான் சொந்தமா கடன் கொடுத்து வட்டி வாங்குறது பெரிய ஹராம், அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய செயல். நிர்பந்தத்துல பேங்க்ல லோன் வாங்குறோன்னு சொன்னா இதுவும் ஹராம் தான், இதையும் தவிர்க்கணும். ஆனா அப்படி லோன் வாங்கி ஒரு ஹலால் வியாபாரம் செய்யறாருன்னு சொன்னா அந்த வியாபாரம் வந்து பியூர், அது ஹலால், அது அதுல கிடைக்கிற லாபமும் ஹலால் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை பயன்படுத்துவதில் தவறும் கிடையாது. பெண்களே வீட்டு குழந்தைகளுக்கு பெண்கள் மொட்டை அடிக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க, தாராளமாக அடிக்கலாம், எந்த தவறும் அதுல கிடையாது. அடுத்து ஒரு முறையை கேட்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு முடித்த பின் விரல்களை சூப்புற முறையை கேட்டிருக்கிறாங்க. எல்லா விரல்களையும் சூப்புவது சுன்னத்து. ஒரு ஹதீஸ்ல அதுக்கு ஒரு தர்தீபும் வந்திருக்குது, எனக்கு இப்ப நினைவுல இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயான்ல அந்த முறை இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். தஸ்பீஹ் துலஹி பத்தி ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. தஸ்பீஹ் துலஹியினுடைய முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது தஸ்பீஹ் துலஹியில ரெண்டு முறை இருக்குது, இந்த ரெண்டு முறையில எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு முறை என்னன்னு சொன்னா தக்பீர் கட்டினதும் வலமையாக நாம் ஓதக்கூடிய சனா ஓதிவிட்டு, வலமையா நாம் ஓதுற சனா ஓதிவிட்டு 15 முறை தஸ்பீஹ், பிறகு சூரா ஃபாத்திஹா ஓதி, துணை சூரா ஓதி, அப்புறம் 10 முறை தஸ்பீஹ். துணை சூரா ஓதிய பிறகுதான் தஸ்பீஹ் ஓதணும். கேள்வி கேட்ட பெண்மணி அதை தான் கேட்டிருக்கிறாங்க, துணை சூரா ஓதுறதுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்டிருக்கிறாங்க. சூரா ஃபாத்திஹா ஓதி, பிறகு துணை சூரா ஓதி, அதற்கு பிறகு 10 தடவை தஸ்பீஹ். மொத்தத்துல நிலையில 25 தஸ்பீஹ். சனாவுக்கு பிறகு 15, அப்புறம் ஃபாத்திஹா, துணை சூரா ஓதிய பிறகு 10 தஸ்பீஹ். நிலையில 25 தஸ்பீஹ் வந்துடும். பிறகு இரண்டாவது சஜ்தா நம்ம முடிக்கிற போது 75 தஸ்பீஹ் வந்துடும். இது ஒரு முறை. இந்த முறையில தொழுவதும் என்னங்க திறந்தது. பெண்கள் தொழும்போது கால்களை ஒட்டி வைத்து தொழணுமான்னு கேட்டுக்கிறாங்க. பெண்கள் தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனியா இருக்குது, அது விரிவா கூட இன்ஷால்லா ஒரு பயான்ல சொல்றேன். பொதுவா பெண்களுக்கு எந்த முறை சிறந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய உறுப்புகள் எல்லாமே இடைவெளி இல்லாம நெருக்கமா இருக்கிற முறை அதான் சிறந்தது. ஆண்களுக்கு ருக்கு செய்வதில் கையை அகற்றி வைக்கணும், ஆனா பெண்கள் நெருக்கி தான் வைக்கணும். எந்த அளவுக்கு உறுப்புகளை நெருக்கமா வைக்கிறாங்களோ அதான் அவங்களுக்கு சிறந்தது. அந்த அடிப்படையில நிற்கும் போதும் ஆண்கள் காலை கொஞ்சம் அகலமா வைக்கணும், பெண்கள் ஒட்டி வைக்கிறதா சரியான முறை. அதாவது ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, ஒரு பிரபலமான நிஸ்வான் மதரசாவில் தாலீம் மஜ்லிஸ் இல்லை என்றும் பெண்களுக்கு கூட்டு தாலீம் இல்லை, அதுல கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள், இது பற்றி விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது எந்த நிஸ்வான்லன்னு சொல்லி நமக்கு தெரியல. தாலீம் கிதாப் என்பது மௌலானா ஷேகுல்லதி ஜக்ரியா ரஹமத்துல்லாஹி எழுதின ஒரு கிதாப். அது அமல்களுடைய சிறப்பையும் பெண்களுக்கு அமல்கள் மீது ஆர்வத்தையும் நாட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிதாப். அதை தடை செய்யறதுல என்ன நோக்கம்னு சொல்லி நமக்கு விளங்கல. அதனால தாராளமாக தாலீம் படிக்கலாம், இது யாரோ தவறாக விளங்கி சொல்லி இருக்கலாம். பெண்களுக்கு கூட்டு தாலீமும் படிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது, அதனால கூட்டு தாலீம்ல கலந்து கொள்வதும் நிச்சயமாக தவறு அல்ல. நல்ல விஷயம் இது. இதை தடை செய்யறவங்க எந்த நோக்கத்துல செய்யறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்டதை வச்சு நாம அவங்கள வந்து தப்பா இடபட முடியாது. அவங்க சொன்னது என்னங்கறத விளங்காமலும் பதில் சொல்ல முடியாது. மொத்தத்துல எந்த நோக்கத்துல அவங்க வந்து சொல்லி இருந்தாலும் அது நிச்சயமாக தவறு. தாலிங்க தாப்படிங்க, கூட்டு தாலிங்களையும் கலந்து கொள்ளுங்க. சலாத்துல் நாரியா ஓதலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன், சலவாத்துகள் சிறந்தது. சலாத்துல் நாரியாவை பொறுத்த வரைக்கும் சில உலமாக்கள் ஓதலாங்கிறாங்க, சிலர் கூடாதுங்கிறாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓதலாம், தவறு அல்ல, அதை ஓதுறது குற்றம் ஒன்றும் கிடையாது. நான் அதே நேரத்துல குரான் ஓதுறதை விட அதை சிறந்தது நினைக்க கூடாது. வீடு குடி போறோம், குரான விட சலாத்து நாரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. குரான் தான் அசல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சலாத்து நாரியா ஓதலாமா? தாராளமாக ஓதலாம், தவறு இல்லை.
அதை வந்து தடை செய்ய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. மார்க்கத்துல எது தவறோ அதை நாம சுட்டி காட்டுறது உண்டு. அதனால இது ஓதுறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அடுத்து ஒரு சகோதரி ஒரு நல்ல விஷயத்தை இங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு நீண்ட விஷயத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்களுக்கு பயான்கள்ல சொல்லப்படுது, ஆனா பெண்களுக்கு எல்லாம் சொல்லப்படுறது இல்லையே, குளமாக்கள் ஏன் சொல்ல மாட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான் இது. இன்னைக்கு பலஸ்தீன்ல நடக்கிற விஷயங்களை பத்தி தான் ஜும்மாக்களிலும் நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். பெண்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க, ஆண்களை விட பெண்களுடைய துவாவுக்கு கபூலியத்து அதிகம். ஒரு பத்தினி பெண்ணுடைய துவா உடனே கபூல் ஆயிடும். ஒரு காலத்துல மலைக்கு வந்து யார வச்சு துவா செய்வாங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள பத்தினி பெண்களை வசீலாவாக்கி துவா செய்வாங்க, மலை பெஞ்சிடும். ஆண்களை விட பெண்களுடைய துவாவுக்கு தான் வெயிட் அதிகம். இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பெரிய அட்டகாசம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, வர்ணிக்க முடியாத கொடுமைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றது இல்லைன்னு சொன்னா, பொதுவா உலமாக்கள் சொல்லுவாங்க, ரொம்ப சோகமான துயரமான விஷயங்களை பெண்களுக்கு சொல்லக்கூடாது, பெண்கள் உள்ளத்தால் இலகியவர்கள் என்பதனால. அதனால இந்த மாதிரி சோகங்களை சொல்றது இல்லை. மற்றபடி சமூக பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னங்க, ஈமான் கொண்ட மக்களுக்கு வரக்கூடிய சோதனை. வரலாற்றுல எல்லா காலமும் இத்தகைய சோதனைகள் வந்திருக்குது. அதனால என்னங்க, அங்க நடக்கக்கூடியது ஒரு பெரிய அட்டூழியம். அந்த சகோதரி அந்த வரலாறுகளை சொல்ல சொல்லிருக்கிறாங்க. நாம வந்து ஒரு சீர்திருத்த பயானை தான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இன்ஷால்லா ஒரு கட்டத்துல சுருக்கமாக என்ன சொல்லலாமே தவிர, பெண்களுக்கு விளக்கமாக வரலாறுகளை சொன்னா எல்லா பெண்களுக்கும் புரியாது. வரலாறு படிச்ச பெண்களுக்கு, படிச்ச ஒரு சில இளம் பெண்களுக்கு விளங்கலாமே தவிர வயதானவர்களுக்கு எல்லாம் விளங்காது. அதனால அதை நாம பயானாக நீண்ட விஷயமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம். இரண்டாவது ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் பயன் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பாடத்திட்டத்தில் மறைக்கப்பட்டிருக்குது. உலமாக்கள் அதை சொன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பயான்கள் ஆண்களுக்கு சொல்லப்பட்டு தான் வருது. அடுத்த வெள்ளிக்கிழமை கூட சுதந்திர தினத்தை வைத்து இந்தியாவில இந்த நாட்டுக்காக முஸ்லிம்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க என்பதெல்லாம் நாமளும் சொல்ல வருகிறோம். பெண்களுக்கும் இன்ஷால்லா தேவைப்படுகிற போது அந்த வரலாறுகள் சொல்லப்படும். இந்த வரலாறுகள் பெண்களுக்கு புரியாதுங்கிறதுனால அதை நாம வந்து சுருக்கமா சொல்றோமே தவிர மற்றபடி பெண்கள்கிட்ட மறைக்கணுங்கிறதல்ல. இது போன்ற நல்ல விழிப்புணர்வுகள் பெண்கள்கிட்ட வருவது ஒரு சந்தோஷமான விஷயம். வீட்டில் வரலாறுகள் நாமும் படிக்கணும். ஹயாத் சஹாபா, சஹாபா பெருமக்களுடைய வரலாறு, இந்திய முஸ்லிம்களுடைய வரலாறு, இதெல்லாம் புத்தகங்களா இருக்குது. வீட்டில் இருந்து கொண்டு இதை நாம படிக்கணும். வெளியில சுற்றி திரியறதை விட, தவறான சடங்குகளுக்கு போறதை விட வீட்டில் இருந்து கொண்டு நீங்க படிங்க. எந்த விஷயங்களை சொன்னோமோ அதை வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அடுத்த பயான் 22 இன்ஷால்லா நம்முடைய அடுத்த பயான் வருகிற 22 வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பிறகு இன்ஷால்லா நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்மா ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامه انك لا تخلف الميعاد. رب الرحمن يملي فاعمل اللهم اني فاياه ترندو தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. பழைய புதிய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பி ரஹ்மானே எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு சீரான வாழ்க்கையை தருவாயாக. அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக. யாருடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்களோ அவருடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. உயர்ந்த மேலான பிரதோசினும் சொர்க்கத்தை தருவாயாக. மறுமையில எங்களையும் அவர்களையும் சுவனத்திலே ஒன்று கூட்டுவாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரமதானில் நாங்கள் செய்த அமல்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. ரமதானுக்கு பிறகு பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. தொடர்ந்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிற வாய்ப்பை தருவாயாக. பாவங்களில் சிக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக. ஊரில் நடக்கின்ற தவறான இந்த சடங்கை புறக்கணிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய பெண்களை ஆக்குவாயாக. இந்த பயானுக்கு வருகை தருகிற பெண்களை கபூல் செய்து மார்க்கத்தை விளங்கி நடக்கிற பெண்களாக ஆக்குவாயாக. இந்த சடங்குகளை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய பெண்களாக ஆக்குவாயாக. வேணதில் நிறைந்த பெண்களாக ஆக்குவாயாக. கற்கொடுக்கம் நிறைந்த பெண்களாக ஆக்குவாயாக. அலாலை பேணக்கூடிய பெண்களாக ஆக்குவாயாக. ரப்பே எங்களுடைய கஷ்டங்கள் கடன்களை எல்லாம் நீக்குவாயாக. நோய்களை எல்லாம் குணப்படுத்துவாயாக.
எல்லா நோய்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக, எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாப்பாயாக, மரணத்திற்கு முன் எங்களுடைய எல்லா கடன்களும் நிறைவேறுவதற்கு உதவி செய்வாயாக, ரப்பே வேறு என்னென்ன பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கிறதோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக, பெண்களுக்கு குடும்ப ரீதியாக என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் சீராக்குவாயாக, ரப்பே எங்களுடைய உள்ளங்களை மென்மையாக்குவாயாக, கடின சுபாவத்தை விட்டு பாதுகாப்பாயாக, இரக்க சுபாவம் உடையவர்களாக ஆக்குவாயாக, மென்மையான குணமுடையவர்களாக ஆக்குவாயாக, நல்ல குணங்களை நசீவாக்குவாயாக, கெட்ட குணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, எல்லா பாவங்களை விட்டு பாதுகாப்பாயாக, மோசமான விபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, கொடிய மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக, ரப்பே வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கேட்கிற எல்லா நல்ல துஆக்களையும் கபூல் செய்வாயாக, எங்களிலே யாராருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் நீ அறிந்து கபூல் செய்வாயாக, யா அல்லாஹ் யாராருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ சாலிஹான ஆண் பெண் குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு பெண்குளிர்ச்சி தருவாயாக, வியாபார ரீதியாக சிரமப்படுகிற மக்களுக்கு ஹலாலான வியாபாரங்களை லேசாக்கி அதிலே வரக்க செய்வாயாக, எங்களிடத்தில் யாரும் என்னென்ன துவாவுக்காக வேண்டினார்களோ எல்லோருடைய ஹாஜாத்துகளையும் நீ கபூல் செய்வாயாக, இந்த துவாவினுடைய அழகிய திருநாமங்களுடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக, ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸன வஃபில் ஆஃபிரத்தி ஹஸன வகினா அஸாபன்னார், وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين.